நோனோஸ்தே அமலாதே தம்பதியினர் இத்தாலியா நாட்டில் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு குழந்தை பிறக்காததால் இன்பம் இன்றி இருந்தார்கள். புனித நிக்கோலஸ் சிறுத்தலத்திற்கு சென்றார்கள். புனிதரிடம் ஜெபித்தார்கள். புனிதரின் பரிந்துரையால் அமதா கருவுற்றார். கருவில் குழந்தை இருக்கும் போதே அக்குழந்தைக்கு புனிதரின் பெயரையே நிக்கோலஸ் என்று சூட்டினார்கள். 1250 குழந்தை பிறந்தது. அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நிக்கோலஸ் தனது 18 வயதில் புனித அகுஸ்தினா திருத்தலத்திற்கு சென்றார். அகுஸ்தினா சபை சேர்ந்தார்.